ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை சனி மகா பிரதோஷம் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்கிறது மூலயமா அதுவும் கல்கண்டு கிராம்பு இதை வச்சு செய்யறது மூலயமா பணம் சம்மந்தப்பட்ட பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸாக இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ கல்கண்டு கிராம வச்சு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுப்போம் நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தோஷங்களையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் பிரதோஷம் ஒரு ஒரு மாதமும் அமாவாசைக்கு பிறகும் பௌர்ணமிக்கு பிறகும் வரக்கூடிய திரியோதசி திதி நாள் தான் நாம் பிரதோஷமாக எடுத்துக்கிறோம் அதுவும் குறிப்பாக மாலை ஒரு நான்கு முப்பது மணிலேருந்து ஆறு மணி இதைத்தான் பிரதோஷ வேலைன்னு சொல்லுவாங்க இந்த நேரத்தில் எல்லா விதமான கடவுள்களும் சிவபெருமானை வணங்குறதுக்காக கோவிலுக்கு வருவாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை அந்த நேரத்தில் நாமும் சிவபெருமானை வணங்குறதுக்கு கோவிலுக்கு போனோன்னா ஒட்டுமொத்த தேவங்களோட அருளும் கிடைக்கும் சிவபெருமான அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதுக்கு முக்கியமான ஒரு பாலமாக இருக்கக்கூடியவர் நந்தி தேவர் பிரதோஷம் அப்படின்னு சொன்னாலே நந்தி தேவருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடக்கும் உங்களால் என்ன பொருட்கள் வாங்கி கொடுக்க முடியுமோ அதை அபிஷேகத்துக்கு உங்கள் கையால் வாங்கி கொடுங்க வில்வம் வாங்கி கொடுக்கலாம் உங்கள் கையால் அருகம்புள்ள மாலையாக கட்டி அதை எடுத்துகிட்டு போயிட்டு நந்திதேவருக்கு கொடுக்கலாம் இது எல்லாமே நீங்கள் பிரதோஷ வேலையில் ஒரு ஒரு மாதமும் செய்யக்கூடிய வழக்கமான விஷயங்கள் தான் கோவிலில் பண்ணக்கூடிய விஷயங்கள் இது நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிற பற்றி இப்போ தெரிஞ்சுப்போம் இந்த ஆவணி மாதமும் ஆகஸ்ட் மாதமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நேரத்தில் நமக்கு முக்கியமான சில விஷயம் இருக்குது என்னென்னா ஆவணி ஒன்றாம் தேதி பிறந்துச்சு ஆகஸ்ட் பதினேழு அன்னைக்குமே பார்த்தீங்கன்னா சனி பிரதோஷம் தான் அதே மாதிரி ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று இந்த மாதத்தோட கடைசி ஆவணி பதினைந்து அன்னைக்கும் சனி பிரதோஷந்தான் ஆக மொத்தத்தில் ஆவணி மாதத்தில் ரெண்டு சனி பிரதோஷம் வர்றதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் ஒருவேளை ஆகஸ்ட் பதினேழாம் தேதி சனி பிரதோஷத்தை நீங்கள் வழிபடுறதுக்கு விட்டுட்டிங்க அன்னைக்கு பூஜை செய்ய முடியாமல் இருந்துட்டீங்க அதுக்கு நீங்கள் வருத்தப்பட்டீங்க அப்படின்னா இப்போ ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆவணி பதினைந்தாம் தேதி வரக்கூடிய இந்த ஒரு சனி மகா பிரதோஷத்தை பயன்படுத்திக்கோங்க சரி அன்னைக்கு திரியோதசி தேதி எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்றாம் தேதி விடியற் காலை நான்கு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்குலாம் ஆரம்பிச்சிடுது அது மறுநாள் செப்டம்பர் ஒன்றாம் தேதி காலை ஐந்து மணி வரைக்கும் இருக்குது அதனால் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி காலை ஐந்து மணியில் இருந்தே அன்னைக்கு நாள் முழுக்க உங்களுக்கு தேதி இருக்கு இருந்தாலும் அந்த பிரதோஷ வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய நான்கு முப்பது மணிலேருந்து ஆறு மணி இந்த நேரத்தை நீங்கள் தவற விடக்கூடாது நீங்கள் கோவிலுக்கு போனாலும் சரி கோவிலுக்கு போகாட்டையும் சரி அந்த நேரத்தில் உங்கள் வீட்டோடய பூஜை எறலை விளக்கேத்தி வச்சுட்டு சிவபெருமானை மனசாரை வேண்டிக்கோங்க ஒருவேளை நான்கு முப்பது மணி ஐந்து மணிக்கு ஏற்ற முடியலாலும் பரவாயில்லை ஐந்து முப்பதுலேருந்து ஆறு மணி இந்த நேரத்தில் யாவது உங்கள் வீட்டோட பூஜை இயர்லை விளக்கேத்தி வச்சுட்டு சிவபெருமானையும் நந்திதேவரையும் மனசார வேண்டிக்கோங்க பிரதோஷ வேலையில் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கூட இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யலாம் கோவிலுக்கு போக முடியாதவங்க பிரதோஷ வேலையிலுமே இந்த பரிகாரத்தை செய்யலாம் இது வரைக்கும் வாழ்க்கையில நீங்க பிரதோஷத்துக்கு வணங்கினதே இல்ல இல்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருஷம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாசம் வந்துருச்சு இந்த எட்டு மாதத்தில் ஒரு முறை கூட பிரதோஷ வழிபாடு செஞ்சதில்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு சனி பிரதோஷம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ஐந்து பிரதோஷத்தன் நீங்கள் வழிபட்ட ஒரு பலனை இந்த ஒரே ஒரு சனி பிரதோஷத்தில் பெற முடியுமா இந்த ஒரு பரிகாரத்துக்கு உங்களுக்கு மொத்தமா இரண்டே இரண்டு பொருட்கள் தான் தேவைப்படுது அதுக்கு முதல் பொருள் டைமண்ட் கல்கண்டு ஏற்கனவே உங்கள் வீட்டில் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய டைமண்ட் கல்கண்டையே இதுக்கு பயன்படுத்திக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு டைமண்ட் கல்கண்டு கிடைக்கிறனாலும் குண்டு குண்டாக இருக்கக்கூடிய நார்மல் கல்கண்டும் பயன்படுத்திக்கோங்க இருக்கிறவங்க டைமண்ட் கல்கண்டையை பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறமா ஐந்து எண்ணிக்கையில் சுத்தமான கிராம்பு இந்த இரண்டே இரண்டு பொருட்கள் தான் இந்த ஒரு பரிகாரத்துக்கு நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க வீட்டோட பூஜை அறையில் விலக்கேற்றி வச்சுட்டு சிவபெருமானோட ஃபோட்டோவோ சிலையோ இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு தட்டு ஒன்று வச்சுடுங்க அந்த தட்டுக்கு மேலே ஒரு கண்ணாடி பவுல் ஒன்று வச்சுடுங்க அந்த கண்ணாடி பவுலில் ஒரே ஒரு கைப்பிடி அளவு டைமண்ட் கல்கண்டை நீங்கள் அது மேலே போடணும் டைமண்ட் கல்கண்டை இல்லைனா உங்கள் கிட்டே என்ன கல்கண்டு இருக்கோ அதை போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ஐந்து எண்ணிக்கையில் கிராம்பு எடுத்துருக்கீங்களே அதை நம்ம வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி அங்கங்கே ஐந்து கிராம்புகளையும் சுருகி விடுங்க சுத்தமான பூச்சி இல்லாத கிராம்பா பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த இடத்துல கல்கண்டு அப்படிங்கிறது வெண்மை நிறம் வெண்மை நிறம் சந்திரபகவானுக்கு உரியது சந்திர அதிபதி சிவபெருமான் கிராம்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் ஜாதிக்காய் ஏலக்காய் பட்டை பச்சை கற்பூரம் இந்த வரிசையில கிராம்பும் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய மகாலட்சுமி தாயார் அமரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இடம் அந்த ஒரு கிராம்பு தான் இந்த ஒரு பரிகாரத்துக்கு பயன்படுத்திருக்கீங்க சந்திர பகவானுக்காக சிவபெருமான் அருளை பெறுவதற்காக கல்கண்டும் மகாலட்சுமி தாயோட அனுகிரகத்தை பெறுவதற்காக கிராமம் பயன்படுத்திருக்கீங்க வாசனையும் இனிமையும் சேரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் தான் இது இந்த ஒரு பொருளை இந்த ஒரு அமைப்பை நீங்கள் அப்படியே சிவபெருமானோட ஃபோட்டோவுக்கோ சிலைக்கோ முன்னாடி வச்சுட்டு உங்களோட பிரார்த்தனை என்ன இருக்கோ அதை மனசார சிவபெருமான்கிட்ட நந்திதேவர்கிட்ட மனசார வேண்டிக்கோங்க முக்கியமாக பொருளாதார சம்மந்தப்பட்ட பிரச்சனை என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் வேண்டிக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களோட கிரக தோஷங்களால் ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கங்களை சமாளிக்கிறதுக்காகவும் இந்த பிரதோஷத்தை பயன்படுத்திக்கலாம் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த ஒரு பிரதோஷத்தை அன்னைக்கு நீங்கள் இந்த டைமண்ட் கல்கண்டு கிராம்பை வச்சு இந்த பரிகாரத்தை செய்யணும் பரிகாரத்தை செஞ்சுட்டு உங்கள் பிரார்த்தனை எல்லாம் வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா பிரதோஷ வேலையை முடிஞ்சு உங்களோட அன்றாட வேலைகளை நீங்கள் பார்க்கலாம் சரி அதுக்கப்புறமா அந்த டைமண்ட் கல்கண்டையும் அந்த கிராம்பையும் என்ன செய்யலாம் அப்படிங்கிற கேள்வி வரும் அங்கே தான் நீங்கள் முக்கியமான விஷயத்த ஒன்று செய்யணும் பிரதோஷ வேலை முடிஞ்சு அன்றைய தினம் நீங்கள் இதை பயன்படுத்தக்கூடாது மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை இல்லை அதுக்கு அடுத்த நாளோ ஏதாவது ஒரு நாள் நீங்கள் அந்த டைமண்ட் கல்கண்டையும் கிராம்பையும் வச்சுருக்கீங்களே பூஜை ஏறையில் அதை அப்படியே எடுத்து அந்த ஐந்து எண்ணிக்கையில் கிராம்பு வச்சுருக்கீங்களே அந்த ஐந்து எண்ணிக்கிழக கிராம்பை உங்களோட வீட்டில் ஒரு சில பகுதிகளில் வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு பீரோ லாக்கர் கல்லாப்பெட்டி இது மாதிரி பணப்புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்லையோ தங்க நகைகள் வைக்கக்கூடிய இடங்கள்லையோ ஒன்று வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஹேண்ட் ஹேண்ட்பேக்கில் ஒன்று வச்சுக்கோங்க கணவர் அவங்களோட மணி பர்ஸில் ஒன்று வச்சுக்கலாம் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் வண்டி இதில் ஒன்று போட்டு வச்சுக்கலாம் ஆஃபீஸ் டேபிள் வியாபாரம் பண்ணக்கூடிய டேபிளில் போட்டு வச்சுக்கலாம் அந்த ஐந்து எண்ணிக்கையில் கிராம்பை உங்கள் மனசுக்கு எங்கெங்கே வைக்கணும் நினைக்கிறீங்களோ உங்களோட ஏற்ப அந்த ஐந்து கிராம்பை வச்சுடுங்க அந்த கல்கண்டை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மதில் சோர் பக்கத்துலேயோ இல்லை மரத்தடை பக்கத்துலேயோ எறும்பு புற்றுகள் இருக்கும் அந்த டைமண்ட் கல்கண்டை அதை தூளாக நசுக்கி மரத்தரை கொண்டு போய் போட்டு வந்துடுங்க தூளாக நசுக்க முடியல அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்லை அந்த கல்கண்டை மருதடையில் அந்த எறும்புகள் சாப்பிட்ற மாதிரியே போட்டு வந்துடுங்க அதுவே ஒரு பெரிய புண்ணியம் தான் இப்படி செய்யறதால என்ன ஆக போகுது அப்படிங்கிற கேள்வி வரும் இதை செய்கிறதால உங்களுக்கு எதுவும் நஷ்டம் ஏற்பட போகிறதில்ல ஆனால் சிவபெருமானோட அருள் சுவையும் மனமும் சேரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தெய்வீக ஆற்றல் உங்கள் வீட்டில் ஏற்படும் போது எல்லா விதமான தோஷங்களும் உங்கள் வீட்டை நீங்கும் மகாலட்சுமி அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் சந்திரபகவானோட அருள் கிடைச்சாலே தானாகவே சிவபெருமானோட அருளும் கிடச்சிடும் இது போக அன்றைய தினம் உங்கள் வீடு பார்த்துருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போகும்போது தாமரை மலர்களையும் முடிஞ்சா தாமரை மலர்கள் வெண் தாமரை மலர் கிடைக்கலனா என்ன தாமரை மலர் கிடைக்குதோ அந்த தாமரை மலரையும் வில்வ இலைகளையும் அருகம்புள்ளையும் எடுத்துகிட்டு போயிட்டு பூஜைக்கு கொடுங்க கட்டாயம் இந்த ஒரு பிரதோஷ தினத்தன்னைக்கு இப்போ நாம் சொல்லிக்கக்கூடிய டைமண்ட் கல்கண்டு கிராம்பு இந்த பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க அதே மாதிரி சிவபெருமான் கோவிலுக்கு தாமரை மலர்களையும் வில்வ இலையையும் அருகம்புள்ளையும் வாங்கி கொடுங்க கூடிய சீக்கிரம் உங்களோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுறதை பார்க்க முடியும் பணம் முடங்கி இருக்க அந்த பணம் கைக்கு வர மாட்டேங்குது இல்லை வேலை செஞ்சதுக்கான கூலி என் கைக்கு வரலை கொடுத்த பணம் திரும்ப வர மாட்டேங்குது ஊதிய உயர்வு இல்லை கணவருக்கு சரியான வேலை அமைய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு டைமண்ட் கணக்கான கிராம்பு பரிகாரம் உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாசத்தை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு முக்கியமான பரிகாரம் இதை பிரதோஷ வேலையில் சிவபிரமணன் நினைச்சு செய்யுங்க ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்